சம்திங். அது எப்படி வரணும்? WB பேண்ட் அப்படின்னா என்னன்னா, மோஸ்ட்லி எல்லாருமே வந்து அந்த மியூசிக் ரெலவெண்டா டைட்டில் வச்சிருப்பாங்க. பட் நாங்க எடுத்துட்டு போற ஆர்ட் ஃபார்ம்லயே நாங்க வந்து டைட்டில் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதனால வந்து W அப்படின்றது விசிலிங்கையும், பி இன்ஸ்டெட் ஆஃப் பீட் பாக்ஸ் அப்படின்றதையும் எல்லாருமே ஒரு பெரிய ஹாய். அண்ட் நியூ இயருக்கு அப்புறமா வந்து ஒரு பெரிய இன்டர்வியூ. அண்ட் மூணு பேர் போட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். அண்ட் ரெண்டு பசங்க ஒரு லேடி இவங்களாம் கூட்டு உட்கார வச்சிருந்தேன். இந்த பசங்க போட்ட கோட்டை பார்த்தோம்னா நீங்க ஒரு மேஜிக் ஷோவா இருக்குமா அப்படின்னு சொல்லலாம் நினைக்காதீங்க. நோ நோ நோ, இது வந்துட்டு இவங்க மூணு பேரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக ஒரு கல்யாணத்தில் இல்லை வந்து ஒரு கார்பரேட் ஈவெண்ட்ஸில் எல்லாமே லைட் மியூசிக் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அந்த லைட் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணி ஒரு பாட்டை நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த பசங்களாம் எந்த இதுவுமே எடுத்து ப்ராப்பர்ட்டியுமே எடுத்துருப்பாங்க, என்ன மாதிரி வாய் மட்டுமே ப்ராப்பர்ட்டியாக வச்சு யூஸ் பண்ணுற மூணு பேர் தான் நம்ம கூட இருக்காங்க. அண்ட் இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு உள்ள ஸ்பெஷாலிட்டியான ஒரு பர்சனாலிட்டி. அண்ட் இவர் நிசார். நிசாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ஒரு விசிலர், ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பையன் ஒரு உலக அளவில் ஒரு பேரை சம்பாதிக்க முடியுமா, அதுவும் விசிலே சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முடியுமன்ற ப்ரூவ் பண்ண ஒரு பர்சனாலிட்டி நம்ம கூட உட்காந்து. ஹாய் ஹாய். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கோன் பி, இவன் பேர் வந்துட்டு எனக்கு முகேஷ் முகேஷ் தான் வரும், ஆனால் இந்த பையன் பேர் வந்து கேஷவ். ஸோ கேஷவ் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஸோஃபோன் அண்ட் வயலின் கிட்டார் இதெல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு பொதுவாக யூஸ் பண்ணுற போது நம்ம பார்த்துருப்போம், ஆனால் அதை வந்து வாயிலே யூஸ் பண்ணுவாங்க இந்த பையன் அப்படின்னு இந்த பையனோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம கூட வர இன்னொரு லேடி உட்காந்துருக்காங்களே, அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா அர்த்ரா சாஜன் அப்படின்றது அவங்க பேர். அர்த்ரா பற்றி சொல்லணும்னா, சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு வாயில் வந்து டப்ப டப்படப்படன்னு பட்டாசு அடிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணே இருந்திருப்பாங்க. அந்த பண்ணுறது எல்லாத்த விஷயத்தையும் அவங்க அப்பா அம்மாலாம் நோட் பண்ணி உனக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி இது வந்து பீட் பாக்ஸிங் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பீட் பாக்ஸிங்கையே ஒரு கலையாக உருவாக்கி அவங்க ஊரில் பல சேனல்ஸில் பல செலிபிரிட்டிஸ் கூட பர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா இப்போ தமிழ்நாட்டில் வந்து தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை தேடிட்டு இருக்க ஒரு பர்சனாலிட்டியாக அர்த்ரா நம்ம கூட இருக்காங்க. ஸோ அர்த்ராவை பொறுத்தவரையும் ஷீஸ் அ பீட் பாக்ஸர் அண்ட் நேஷனல் லெவல் அண்ட் கேரளா லெவலில் ஒரு பெரிய ஒரு பர்சனாலிட்டியாக எடுத்திருக்காங்க, நிறைய சேனல்ஸ் ஷோ பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க மூணு பேருக்குடையும் ஒரு ஃபியூஷன் மியூசிக்லாம் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் டு த ஷோ. ஸோ எவ்ரிபடி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். நன்றி நன்றி நன்றி. அண்ட் அர்த்ரா டெலிவர் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா இருக்கிறதுலே சின்ன பொண்ணு அவங்க தான். ஓகே, ஸோ பொதுவாக வந்துட்டு விச் கிளாஸ் இருக்கு ஸ்டடி? ஐ மீன் ப்ளஸ் ஒன். ப்ளஸ் ஒன் பார்த்தீங்களா, நம்ம ஊர்லாம் என்ன பண்ணுவோம், படித்தோன்னா உடனே படிப்பு மட்டும் தான் கான்சென்ட் பண்ணுவோம். இப்போலாம் போர்டு எக்ஸாம் வேறு வச்சிட்டாங்க ப்ளஸ் ஒனில், இந்த பொண்ணு ப்ளஸ் ஒன் படிச்சுக்கிட்டு நிறைய சேனலில் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்குது. ஸோ ஷீ இஸ் அ ப்ளஸ் ஒன் கிராஜுவேட். அண்ட் ஹூ இஸ் யுவர் பிக்கஸ்ட் சப்போர்ட்? மை ஃபாதர். மை ஃபாதர், ஓகே அப்படின்றீங்க. அப்பா தான் பெரிய சப்போர்ட், எல்லாருமே ஹீரோ அப்பாவாக இருப்பாங்களே, அது மாதிரி இந்த பொண்ணுக்கும் ஃபாதர் தான் பிக்கஸ்ட் சப்போர்ட். உங்களை பற்றி சொன்ன உடனே நீங்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட் நான் கேட்குற கேள்விக்கு பீட் பாக்ஸிங் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகே, ஹவ் ஆர் யூ? என்ன சொல்கிறேன் அப்படின்றது எனக்கு புரியல. வாட் ஆர் யூ டெல்லிங்? ஐ அம் ஃபைன். யூ ஆர் ஃபைன். ஸோ பீட் பாக்ஸிங் இது ஆன்சர். ஆ ஓகே, அடுத்தது. ஓகே, வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஐ அம் ஃப்ரம் கேரளா. ஓ ஃபேண்டாஸ்டிக், வா வா வா. அதாவது வாயில வந்துட்டு மியூசிக் பண்ண முடியும், இருந்தாலும் அதுக்கு ஆன்சரும் பண்ண முடியுன்றதை ப்ரூவ் பண்ணுது. அடுத்தா நம்ம நிசார் வருவோம். நிசார் பார்த்தீங்கன்னா விசிலர், அதுவும் வந்து ஸ்பெஷாலிட்டி என்ன நிசார் கிட்ட அப்படின்னா, விசில்லே வந்து பல விதமான விசில் இருக்கு, ப்ளோ அவுட் விசில் இருக்கு அண்ட் டீத் இன் டீத் விசில் இருக்கு. ஸோ இவர் வந்து ஸ்பெஷாலிட்டின்னா விசில் வந்து இந்த உதட்டு வழியெல்லாம் அடிக்க மாட்டாரு, பல்லு வழியை அடிப்பாரு. ஸோ இந்த பல்லு வழியா அடிக்கிற நிசார் கிட்ட வந்து டக்குன்னு ஒரு பாட்டு வாசிக்க செய்வோம். ஓகேவா, அதுதான் ஒரு டாஸ்க். ஓகே, பல்லு வழியா வர விசில், அதாவது வந்து இது விசில் வந்து இசை. ஓகேங்களா, இந்த இசையை எப்படி இசைக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வாங்க, ஏதாவது ஒரு பாட்டு வாசிக்காமே. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங் இருக்கும் இல்லையா, இல்லை நீங்கள் வந்து லவர் பாய் வேற, அதனால எல்லாம் தெரியும் நம்மளுக்கு, ஆல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர்னோ. ஸோ அதனால ஒரு லவ் சாங் அப்படின்றது விசில் வாசிக்கும்.
சூப்பர். ஆனா என்னன்னா உங்க வயசுல வந்து பாட்டுக்காக வாய்ப்பேசிடும் புல்லாங்குல இருப்பாங்க. சோ விசில் வந்து வாய்ப்பேசிடும் இதே கவுண்டர் தான் பல இடத்துல யூஸ் பண்றீங்க தெரியும். அடுத்த இந்த பாயிண்ட் போயிடுவோம். கண்டிப்பா. ஓகே கேசவ் பாகதியே நீங்க வந்து பயங்கர சாக்லேட் பயா இருக்கீங்க. சாக்லேட் பயா சாக்லேட் குடிச்சுதான் சாப்பிட மாட்டீங்களா? அப்ப சாக்லேட் பயா தானே. சரி என்ன என்ன பண்றீங்க நீங்க? காலேஜ்ல படிச்சு முடிச்சிட்டீங்களா? நான் இந்த வருஷம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? எல்லாரும் இன்ஜினியரிங். எஸ் கம் டு தி கிளப் பண்ணிட்டவர் தான். இந்த வருஷம் பாஸ்ட் அவுட். ஓகே. லைக் 2018 பாஸ்ட் அவுட். சரி அப்ப வந்து எங்க போன் கூட இல்ல. ஓகே. லைக் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து வைஃபை கொடுத்து அவங்க தான் வந்து வீடியோஸ்லாம் மச்சான் இந்த வீடியோலாம் பண்ணு இதுதான் ஃபர்ஸ்ட் இது அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ண போய் நைட் ஃபுல்லாக தூங்காம ஒரு 3 hours, 4 hours டென் ஓ கிளாக் மேலே தான் அமைதியாக இருக்கும். ஸோ ஓகே நான் என் ரூம்ல போயிடுவேன் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பேன். ஆமாம். ஸோ 10 o'clock டென் ஓ கிளாக்ல இருந்து 1 o'clock வரைக்கும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி மறுநாள் நான் காலேஜுக்கு போயிட்டு அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்காக பண்ணி வண்டியில் போகும்போது இல்லை பஸ்ஸில் வரும்போது எல்லாத்துலேயும் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாரும் மேலேயும் எச்ச துப்பி அப்புறமா ஒரு 6 months, 7 months ஒரு ப்ராடக்டாக வந்தது தான் லைக் பூட்ஸ் கேட்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு ஆர்டினரி பேட்டர்ன். அது ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறமா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து சூப்பர் தம்பி வேற லெவலில் பண்ணுறா. நான் அந்த டிஜே மியூசிக்லாம் கேட்கும் போது அந்த ஃபிளாங்கர்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சவுண்ட்லாம் வரும். சூப்பராக இருக்கிறாங்க தம்பி. பல டேலண்ட் இருக்கு இந்த பையனுக்கு. இந்த டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அவனுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுது. ஓகே அண்ட் மூணு பேருமே அவங்கவுங்களுக்கான டேலண்ட்டை வந்து காமிச்சாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக எல்லாமே காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ மூணு பேரையும் சேர்த்து ஒரு பாட்டு பண்ண சொல்லலாம் அப்படின்றது என்னோட திங்கிங்காக இருக்குது. ஸோ மூணு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு. பட் ஆனால் வந்துட்டு நீங்கள்லாம் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணுறதுப்பீங்க. அந்த பாட்டுலாம் இன்னைக்கு கிடையாது. நான் சொல்கிற பாட்டு தான் நீங்கள் இன்னைக்கு பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்றைக்கி வந்து நம்ம இன்டர்வியூ எடுத்துருக்க இந்த டே இருக்கு இல்லையா, ஏர் ரஹ்மான் சாரோட பர்த்டே. எனக்கு அவர் கம்போசிஷன்ல 90s எனக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான பாடல் லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப எப்பவுமே கேட்டுட்டு இருக்க ஒரு பாடல்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நான் அந்த அரபிக் கடலோரம் ஹம்மா சாங்னு சொன்னா எல்லாருமே தெரியும். ஹம்மா சாங் தான் அம்மா பத்தின சாங் இல்லை, இது ஹம்மா சாங் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஹம்மா சாங் வந்துட்டு நீங்க மூணு பேரும் சேர்ந்து உங்கவுங்க ஸ்டைல்ல ஒரு பர்க்யூஷனா யூஸ் பண்ணி இந்த பாட்டை நீங்க வந்து கொடுக்க போறீங்க. ஓகேவா? டன்னா? என்ன ரொம்ப ஈஸியான டாஸ்க் குத்துறோம். நம்ம ஒண்ணே ஒண்ணு டண்டன்றானே. நம்ம எது சொன்னாலும் டன்னா, எது சொன்னாலும் டன்னு. சூப்பர் தம்பி, வாங்க போலாம் அப்படியே. எனக்கு சொல்ல போனா இவங்க எல்லாம் பாடும் போது கேட்கும் போதே பாருங்க.
லைவா இருப்பா செம்மையா இருப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படி பிடிக்கும் அப்படின்னு தெரியல, பட் உட்காந்து கேட்கும் போது கண்டிப்பா அந்த பூஸ் பம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த பூஸ் பம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ இண்டிவிஜுவலா ஒருத்தருக்கும் ஒரு சாங் கொடுத்து அவங்களுக்கு பண்ண சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தானே இருக்கிற சின்ன குழந்தை இங்க இருக்கிறதுல பாத்தீங்கன்னா அத்ரா தான். சோ அத்ரா இட்ஸ் யுவர் ஓன் சாய்ஸ், யூ கேன் செலக்ட் வாட் வாட் சாங் இஸ் யுவர் ஃபேவரட், யூ கேன் டூ இட் ஃபார் அஸ் பட் யூ கேன் யூ ஷுட் டு ஒன்லி தமிழ் சாங். ஓகே, சோ எனி தமிழ் சாங் வேர் யூ கேன் டூ இட் பீட் பாக்ஸிங் வைஸ் ஆர் சம் ஃப்ளூட் வைஸ், இட்ஸ் யுவர் சாய்ஸ், யூ கேன் டூ இட். ஓகே ரெடி, we both are doing we what can you both together yeah. Okay. Yeah, first intro shot aata. Beats join aagum bodhu innum konjam bass kedaiga. Oh. Rendu beats join. Enga enga idea solrenga beats join aagudala. Okay. Right. Rendu per sendey pannunga. Okay. We will find out what does that song. Don't tell me the song name, okay? Okay. Ready. 3 2 1 go. ஊர்வசி பாட்டுலாம் பாடி முடிச்சு பயங்கரமா டாலண்ட் எல்லாம் காமிச்சிருக்கீங்க. பொதுவா வந்துட்டு ஒரு மியூசிஷியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல்ல வாட் இஸ் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றது இருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு சிங்கர்ஸ்ட்ட பாடணும், இல்ல வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை பாடணும், ஒரு சிங்கர் கூட சேர்ந்து பாடணும், இந்த டைரக்டர்ல இந்த படத்துல நம்ம பாடணும்னு சொல்லலாம். சோ வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் ட்ரீம் இன் லைஃப்? என்னோட ட்ரீம் வந்து ஆக்சுவலாக நான் விசிலிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு அல்டிமேட்டாக நான் செட் பண்ணிட்டேன், ஒரு கம்போசர்க்கில் நம்ம வந்து பிளேபேக்கில் தான் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஓகே, பட் அது யாருன்றது வந்து நான் இன்ன வரைக்கும் டிசைட் பண்ணல. என்ன ரீசன் அப்படின்னா அவங்கவுங்க டிசைட் பண்ணணும் நம்மளோட டேலண்ட்டை, நம்ம வந்து அவங்க சூஸ் பண்ணுற லெவலில் நம்ம. ஸோ வந்து நம்மளோட டேலண்ட்டை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்போது இஃப் தி ரியலி இம்ப்ரெஸ் அவர் ஒர்க் தே வில் ஆட்டோமேட்டிக்லி கால். ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ நிறைய ஈவெண்ட்ஸில் வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன், செலிபிரிட்டிஸ் கூட ஈவெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து நிறைய கம்போசர்ஸை மீட் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து சந்தோஷ் நாராயணன் சாரை வந்து ஒரு ஈவெண்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணேன் ஒரு முன்னாடி. ஸோ நிறைய என்கரேஜ் பண்ணார், அவர் கூடிய சீக்கிரத்தில் ப்ராஜெக்டில் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி நிறைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரிவீல் பண்ணாங்க. சூப்பர், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. அடுத்ததாக வந்துட்டு வாட் இஸ் யுவர் ட்ரீம் ப்ராஜெக்ட் இன் லைஃப்? லைக் நான் பீட் பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேருந்து லைக் நமக்கு நம்ம இந்த ஆர்ட் ஃபார்ம் எடுக்கிறோம், இந்த ஆர்ட் ஃபார்முக்கு நம்ம ஜஸ்டிஸ் பண்ணணும். லைக் சும்மா கற்றுக்கிட்டோம் இருக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் நமக்கு ஒரு பேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த பேஷனை நம்ம என்ன பண்ணுறோன்ற ஒரு இதில் நான் இருந்தேன். ஸோ அதுபடி நான் நிறையா பீட் பாக்ஸ் ஷோஸ் ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணி லைக் சாம்பியன்ஷிப் போகணும், எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, நம்மளும் இந்த மாதிரி நம்ம ஒரு சாம்பியன்ஷிப் போகணும், டைட்டில் வின் பண்ணிட்டு நம்ம போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நிறைய விஷயம் கற்றுக்கணும், நம்ம ஜெயிக்கிறோம் இல்லை நம்ம அதை தவிர்த்து நம்ம எவ்வளோ கற்றுக்குறோம் அந்த ஆர்ட் ஃபார்மில், அது ரொம்ப முக்கியமான நினைவு. ஓகே, லைக் இதுலேயே நிறுத்தாமல் இது நம்ம இன்னும் எந்த லெவல் கொண்டு போகணும். லைக் இப்போ நிறையா இப்போ நம்ம சினி ஃபீல்டில் நிறைய பேர் பீட் பாக்ஸிங் ரெகனைஸ் ஆகுது. ஓகே, எல்லோரும் பண்ணுறாங்க, சாங்ஸும் வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பீட் பாக்ஸிங்காக ஒரு ஆர்ட் ஃபார்மாக அது ஒரு மியூசிக்காக மதிச்சு இந்த டேலண்டர்ஸ் எல்லாருமே ரெகனைஸ் பண்ணி வர ஃபர்தராக வர எல்லா சினிலையும் லைக் படத்துக்கு ஒன்றும் இல்லை லைக் ஒரு தேவைப்பட்டுச்சுன்னா பீட் பாக்ஸஸ் யூஸ் பண்ணி லைக் செவரல் பீட் பாக்ஸ் வச்சு ஃபுல்லாக ஒரு அக்கப்பலாக ஒரு மியூசிக்காக கொண்டு வரணும், லைக் நம்ம அதில் ஒரு பிளேபேக் போகணுன்றது தான் என்னோட ஆசை. சூப்பர், ஃபண்டாஸ்டிக், நல்ல ஆசை. அதாவது தனக்கு மட்டும் இல்லை இருக்கிற எல்லா பீட் பாக்ஸும் சேர்த்து வச்சு ஒரு வாழ்க்கையை வந்து பயங்கரமாக கொடுக்கணும் அப்படின்றது உங்கள் ஆசையாக இருக்குது. அவர் முக்கியமாக சொன்னது என்னென்னா கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுன்ற மாதிரி நிறைய கற்றுக்கிறது, ஒன்று மட்டும் நம்ம கற்றுக்கிட்டதும் இல்லை நிறைய கற்றுக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கம்மிங் அப் டு த யங்கஸ்ட் கிட் ஆஃப் த குரூப், ஸோ அத்ரா, வாட் இஸ் யுவர் மோஸ்ட் happening thing which will impress you, which will make you have fun? So what is that in mind? What do you want to do for the future? I just have one dream in my life, and okay. It's like I want to share a stage with A.R. Rahman sir. Okay. Yeah, I just want to meet him, just that's my biggest dream. Yeah. Okay, I think the second dream will happen immediately. But first dream innum konjam neenga nice aanu nenikira. So ena vandu meet him A.R. Rahman, neenga or birthday veetukku poidunga, birthday poduvanga, kandipa vandu saapadukku saapidu vandralam. And next thing,
எல்லாருக்குமே அப்ரிசியேஷன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஒரு ஒருத்தர் வந்து அந்த அப்ரிசியேஷன் நம்ம ஏங்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் சம்படி கால்ஸ் அஸ் லைக் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப். ஸோ ஹவ் யூ காட் ஃபியூ கால்ஸ் ஃப்ரம் செலிபிரிட்டிஸ் அண்ட் ஹூ இஸ் யுவர் லைக் மோட்டிவேஷனல் செலிபிரிட்டி ஸோ ஃபார் ஃபார் யூ? The person who called you suddenly, you didn't expect that call at all, but that call you would have made your day. Yeah. So did you have any calls like that? Yeah, from in Kerala, so many like actors have called me and they have appreciated me. So you are doing a great job. I have never seen such a girl doing a beatbox in Kerala. They have so many have called me and yeah, that's it. That's it. Yeah. Okay. Who's your favorite actor in Kerala? Mohanlal sir. Mohanlal sir. Yeah. Okay. அண்ட் பிரதர் உங்களுக்கு கம்மிங் அப் டு கேஷவ், கேஷவ் உனக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருப்பாங்க, இங்கே கையெழுத்து போடுங்கன்னு கேட்டிருப்பாங்க, இல்லை வந்துட்டு இங்கே கையெழுத்து போடுங்கன்னு கேட்பாங்க. அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்து நம்ம ரொம்ப ரோல் மாடலாக பார்த்து இருந்திருப்போம். ஸோ அவங்க வந்துட்டு ஃபோன் பண்ணலாம் விஷ் பண்ணியிருக்காங்களா, நேரில் பார்த்து விஷ் பண்ணியிருக்காங்களா, யார் வந்து பர்சனாலிட்டி? லைக் பர்சனாலிட்டின்னு சொல்கிறத விட ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் என்னோட அப்சன் என்னோட லைக் கிரேட்டஸ்ட் அச்சீவ்லையும் சரி இல்லை என்னோட டவுன்ஸ்லையும் சரி என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட ரொம்ப நாளாக இருக்கும். ஓகே. லைக் பண்ணலை ஒரு ஈவெண்ட்டில் நல்லா பண்ணலை இல்லை வந்து ஒரு 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 ஈவெண்ட்டில் இல்லை ஒரு ஸ்டுடியோவில் நான் சரியாக இன்றைக்கி நான் பெர்ஃபார்ம் பண்ணலன்ற பட்சத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இல்லை பரவாயில்ல இன்னொரு நாள் இருக்குது அதில் நீ கரெக்டாக பண்ணிவிடுவேன் லைக் அந்த மாதிரி தான். ஈவெண்ட்டில் சப்போஸ் நான் எனக்கு வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டேன் இல்லை அந்த ஈவெண்ட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அந்த ஒர்க் நான் பண்ணுற ஒர்க்கில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாட்டியும் அவங்க எனக்கு கூட நின்றுருக்காங்க லைக் நான் பெரிய லெவலில் இருக்கும்போதும் நான் அவங்ககிட்டும் நிற்கிறேன் கூட நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும் லைக் அவங்க 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 அவ்வளோ எஃபர்ட் போட்டு எனக்கு இப்படி உருவாக்கியிருக்காங்க நான் திரும்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணாலும் ஈடாகுது. ஸோ என்னால் முடிஞ்சது நான் ஷோஸில் அவங்கள பற்றி நான் சொல்ல முடியும் லைக் ஓகே இந்த மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒருத்தங்க இருந்திருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு டேலண்ட் பீப்பிள் பின்னாடியும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஓகே அவங்களுக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்காம இருக்கும் கரெக்ட் இல்லைனா அவங்களும் ஒரு ஸ்டேஜ் கிடச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லுவாங்க கரெக்ட் லைக் எனக்கு அப்ரிஷியேட் எப்போவுமே அப்ரிஷியேட் பண்ணுற பீப்பிள்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் லைக் போகிற எல்லா ஈவெண்ட்லேயும் அவங்க செலிபிரிட்டி சொல்லுவாங்க ஆங்கர் சொல்லுவாங்க லைக் மவுத்தா இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா இல்லை சிஸ்டம் உள்ள வச்சிருக்கியா ரெக்கார்டிங் பண்ணாமலே அதே மாதிரி ஆமாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க வாயை பார்ப்பாங்க கீழே வந்தோடனே செல்ஃபி எடுப்பாங்க அதுக்காக தான் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் ஈவெண்ட் போகும்போதே வந்து சொல்லிடுவோம் வித்வுட் இன்ஸ்ட்ருமெண்ட் வி மேக் த மியூசிக்ன்றதை ஐ கான் வேர்டாகவே நாங்கள் வச்சிருவோம் ஓகே ஏன்னா பிஃபோர் நாங்கள் எங்களோட பேண்டை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் சொல்கிற மொதல் வேர்டை தான் எங்கள்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை நாங்கள் வி மேக் த மியூசிக் எனக்கு தெரிஞ்சு நம்மெல்லாம் பேசும்போது ஜாலியாக இருக்கு கேசவ் பேசும்போது பின்னாடி ஒரு பேத்தோஸ் மியூசிக் போட்டுலாம் அதாவது ரொம்ப சென்டிமெண்டலாக டச் பண்ணுற ஒரு பர்சனாலிட்டியாக இருக்குது அது நான் வந்தேன் அந்த நான் இப்போ இப்படி இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே அதுக்கு அந்த வந்து பார்த்து தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறது அதனால தான் உங்களுக்கு அந்த வார்த்தை மூலியமாக அப்படி வருது புரியுது ஆக்சுவலாக வந்துட்டு ஒன்று பேசும்போதே அந்த ஒரு எமோஷன் தெரியுது எந்த அளவுக்கு சோர் பண்ணியிருக்காங்க வீட்டில் எந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஸோ கம்மிங் அப் டு நிஜார் நிஜார் அவங்க கண்டிப்பாக வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் பாராட்டிருப்பாங்க நேர்லேயும் சரி ஃபோன்லேயும் சரி அண்ட் உங்களை பொறுத்தவரையும் விட்டதுனால காலூரில் எதிர்பார்க்கவே இல்லைப்பா இல்லை இவரெல்லாம் பாராட்ட நம்ம எதிர்பார்க்கவே இல்லைப்பா ஆனால் அவர் வந்து நம்மளை வேற லெவல் மாஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் நான் சொல்லுவேன் எப்படி சொல்கிறதுனா இப்போ இருக்க நான் ஃபஸ்ட்டு ரொம்ப எக்ஸைட்டான மூமெண்ட் அப்படின்னா காஜல் அகர்வால் அவங்கள வந்து ஒரு தட்டி மாதிரி இருக்க காஜல் அகர்வால் தான் ஸோ வந்து ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை என்னோட லாஸ்ட் நியூ இயர் 2018 ஸ்டார்ட் ஆக போகிற டைம் வந்து என்னோட ஜனவரி 1st ஷோ அது ஓகே பெரிய ஒரு ரியாலிட்டி ஷோவில் தான் பண்ணேன் அந்த சேனலில் பண்ணும்போது அங்கேருந்து கால் பண்ணுற டைரக்டர் இந்த மாதிரி நாளைக்கு ஒரு செலிபிரிட்டியோட ஷோவுக்கு நீங்கள் விசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவர் சொன்னார் யார் செலிபிரிட்டி என்னன்றது எதுவுமே அப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணல அட்லீஸ்ட் நான் கேட்டேன் கான்செப்ட் பேஸ்டாக போகலாம் இல்லை செலிபிரிட்டி பேஸ்டாக போகலாம் அப்படின்னா இல்லை நீங்கள் உங்களோட யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்க அப்படின்னாங்க ஓகே சரி சின்ன ஒரு ஹிண்ட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சாங் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் ஸ்டுடியோ வர்ற வரைக்கும் எனக்கு கேரவன் பார்க்குற வரைக்கும் தெரியாது காஜல் தான் வரப்போகிறாங்க அப்படின்னு ஓகே ஸோ அப்போ தான் தெரியுது அந்த காஜலோட 10th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணாங்க அங்கே ஆர்ஜே பாலாஜி இருக்காரு ஸோ கலாய்க்கிறதுக்கு ரெடியாக உட்காந்துருப்பாரு அப்படின்னு நினச்சி உள்ள ஒரு நர்வஸோடு போனேன் அதில் எனக்கு கொடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் ப்ரப்போஸ் பண்ணலாம் டான்ஸ் பண்ணலாம் இல்லை பாடலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஸோ நமக்கு வர்றது எதுவோ அதே நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கந்தாங்கி கந்தாங்கி கட்டி வந்து போன சாங்கையும் சிலுக்கு மரமே சாங்கையும் வந்து விசிலில் பண்ணேன் ஓகே ஸோ அவங்க இம்ப்ரெஸ் ஆகி பயங்கரமாக அதில் அவங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன கொடுத்தேன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து அவங்க இப்போ வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாத்தையும் மக்கில் காஃபி மக்கில் பிரிண்ட் பண்ணி ஆன் த ஸ்பாட்லேயே செல்ஃபி எடுத்து அவங்க ஆட்டோகிராஃப் போடுற மாதிரி பண்ணியிருந்தேன் ஓகே ஸோ ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னாங்க நான் மூச்சு விடாமல் பாடணும்னு நிறைய பேர் பார்த்துருக்கேன்
பட் ஹவு எப்படி அப்படின்ற மாதிரி. ஸோ அது மறக்க முடியாத மூமெண்ட். அதே மாதிரி பெரிய டிவி ஷோட சீரியல் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்ஸில் மீட் பண்ணுவேன். ஸோ அவங்க எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, வீடியோ பைட்ஸே எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சர்ப்ரைஸாக அனுப்புவாங்க, இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் பார்த்தேன், நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்ட்டு. ஸோ எங்களோட பேண்ட் வந்து டபிள்யூபி பேண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த செலிபிரிட்டிஸ் மூலமாகவும் நிறைய இப்போ பார்த்துட்டு இருக்க நிறைய யூத் பீப்புள்ஸ் எங்களை வந்து கொண்டுட்டு வந்தது மூலமாக தான் நாங்கள் வெளில வர ஆரம்பிச்சோம். ஸோ டபிள்யூபி பேண்டில் டிஃப்ரெண்ட் டேலண்ட் பீப்புள்ஸ் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஹோப்பை நாங்கள் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அர்த்ரா இப்போ. ஓகே, அண்ட் பார்த்துருக்க மக்களுக்கு இந்த பையன் வந்து அடிக்கடி டபிள்யூபி பேண்டு டபிள்யூபி பேண்டுன்னு சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்றது தெரியாமல் இருக்கும். நானும் வந்தோடனே இப்போ தான் கேட்டேன், டபிள்யூபி பேண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளேஷன் நீங்களே மக்களுக்கு சொல்லுங்கள். டபிள்யூபி பேண்ட் அப்படின்னா என்னன்னா, மோஸ்ட்லி எல்லாருமே வந்து அந்த மியூசிக் ரெலவெண்ட்டாக டைட்டில் வச்சிருப்பாங்க, பட் நாங்கள் எடுத்துகிட்டு போகிற ஆர்ட் ஃபார்ம்லேயே நாங்கள் வந்து டைட்டில் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதனால் வந்து டபிள்யூ அப்படின்றது விசிலிங்கையும், பி இன்ஸ்டெட் ஆஃப் பீட் பாக்ஸ் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுது. ஸோ அதுதான் டபிள்யூபி பேண்ட் இஸ் பேசிக்கலி லைக் வித்வுட் எனி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தே டூ இட் த தே டூ த மியூசிக் வித் த மவுத் வாய் வச்சு மட்டும் தான் மியூசிக் பண்ண போகிறாங்க, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கேரி பண்ண போகிறது இல்லை. அண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா விசிலியும் பீட் பாக்ஸையும் சேர்த்து மேட்ச் பண்ணி ஒரு பேண்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இட்ஸ் டபிள்யூபி பேண்ட். அவங்க தான் நம்ம கூட இன்றைக்கி இருந்து ட்ராவல் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து டேலண்ட்டை வந்து நம்மகிட்ட இருக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, உலகத்தில் எங்கே டேலண்ட் இருந்தாலும் சரி அந்த டேலண்ட்டை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேரளாலேருந்து இருக்கிற ஒரு பொண்ணை டக்குன்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கூட்டிருந்துருக்காங்க. ஸோ வெல்கம் டு தமிழ்நாடு அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு, அண்ட் வெல்கம் டு டபிள்யூபி பேண்ட் சொல்லணும். ஸோ பேசிக்காக வந்துட்டு நிறைய பேருக்கு கனவுகள்லாம் இருக்கும். ஸோ நான் அந்த கனவுகள் நோக்கி தான் நம்ம பயணிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த 2019 வந்துட்டு ஒரு பயங்கரமான இயராக எல்லாருமே அமையட்டும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் டைம். அண்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட்டாக ஃபைனல் க்ளோசிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கோம், New name, flute and beatboxing together is called flute boxing. She is going to do ஏஆர்மான் சார் வந்து கஷ்டப்பட்டு பல இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி போட்ட அந்த ஏர்டெல் மியூசிக் ரஹ்மான் சாரோட பர்த்டே அன்னைக்கு நம்ம கேட்க போறோம், அதுவும் ஃப்ளூட்ல. ஓகே, ஆல் தி பெஸ்ட், கோ அஹெட். ஆனா தன்னோட வெறும் பீட் பாக்ஸை வச்சு மட்டுமே தனக்குன்னு ஒரு ஃபேன் ஆர்மியை கிரியேட் பண்ணி, ஓவிய ஆர்மி எப்படி எல்லாம் தெரியும், அந்த மாதிரி ஆத்ரா ஆர்மி தானே, ஆத்ரா ஆர்மி வந்து கிரியேட் ஆகி கேரளா ஃபுல்லா பயங்கரமா போயிருக்குது. இது வரையும் எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த ஆர்மியில? How many followers you have in TikTok too? 170K. 170K. 170,000 பேர் அவங்களை ஃபாலோ பண்றாங்க. 4 million likes. 4 million likes வந்துட்டு இருக்குது. ஒரு ஒரு வீடியோ போட்டாலும் சரி, எதனா ஒன்னு போஸ்ட் பண்ணாலே உடனே லைக், உடனே ஹார்ட் போட்டுறாங்களாம். So what is your best TikTok to which reached more people? It's a dubstep that I did. Dubstep. Can you do it for us? Yeah. 3, 2, 1 and go. ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷாலிட்டியானவங்க தீம் மியூசிக் கொடுக்கறதுல. சோ இந்த தீம் மியூசிக் பாத்தீங்கன்னா இப்ப அடுத்ததா பொங்கல் வரும்போது, சோ பொங்கலுக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது. ஒன்னு வந்து தலைவரோட படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம், இன்னொன்னு வந்து தலையோட படம், சோ விச் இஸ் நாட் தன் அஜித் குமாரோட படம். ஸோ ரெண்டு பேரோட தீம் மியூசிக்கும் நம்ம கேட்டு கூஸ் பம்ப்ஸ்லாம் ஆயிருக்கும் ஒரு சில காலத்தில். அண்ட் இப்போ வந்து
எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் விஷ்ணுவர்தன் சார் வந்து பயங்கர அழகாக கட்டிருப்பாங்க. ஸோ அந்த படத்துல இருந்து ஒரு தீம் மியூசிக்கும், அண்ட் லேட்டஸ்டா காலா அப்படின்ற ஒரு படம் வந்து இல்லையா, அந்த படத்துல தீம் மியூசிக்கையும் வந்துட்டு இவங்களுடைய எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே யூஸ் பண்ணாம வாயிலேயே மியூசிக்கை வாசிச்சு நம்மளுக்கு காமிச்சு என்டர்டெயின் பண்ண போறாங்க. ஸோ கெட் ரெடி டு கெட் த கூஸ் பம்ப்ஸ் ஆஃப் பில்லா அண்ட் காலா தீம் மியூசிக்ஸ். ரெடி? விஷ்ணுவர்தன்ஸ்க்கு வந்து பெரிய ஃபியூச்சர் இருக்கு, நிறைய பேர் உங்களுக்கு கூப்பிட்டு நிறைய டேலண்ட்ஸ்க்கு ரெக்கக்னைசன் கொடுக்கணும் அப்படின்றத எங்களோட ஆசை. ஸோ ரெக்கக்னைஸ் பண்ணி உங்களுடைய டேலண்ட்ஸ் எல்லாம் மேல் மேல் வளர ஒன்எஸ் டிவி சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கிரேட் ஃபியூச்சர் அஹெட். ஸோ ஒரு ஒருத்தரும் வந்துட்டு பெரிய பெரிய ஸ்டார்ஸாக இருக்கும்போது என்றைக்குமே வந்துட்டு உங்களுடைய டேலண்ட் உங்களுடைய ஓன் இண்டிவிஜுவலிட்டியை விட்டுறாதீங்க. ஸோ பிளான் ஃபார் யுவர் திங்ஸ். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட், கோ அஹெட். அண்ட் மூணு பேரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பேருமே யாருமே சொல்லி கொடுத்து வந்த ஆர்டிஸ்டே கிடையாது. எல்லாருமே இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க ஒரு ஒரு யூடியூப் பார்த்தோம், ஒரு ஒரு விஷயத்த வந்து மற்றவங்கள பார்த்து பார்த்து கற்றுக்கிட்ட தானாக செதுக்கின வீட்டு மரம் இல்லை காட்டு மரம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து தானாகவே வளர்ந்துருக்கோம். ஸோ நிறையா தனித்தனியாகவே வந்து இண்டிவிஜுவலாக வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய டேலண்ட்ஸ் வந்து இங்கேயே ஸ்டாப் ஆகிடாமல் நீங்களும் நாலு பேர் சொல்லி கொடுத்து உங்களை மாதிரி ஒரு ஃபியூச்சர் ஜென்ரேஷன் உருவாக்குங்க. ஓகே, இந்த வீடியோ பொறுத்தவரையும் ஒரு மூணு டேலண்ட்ஸ், மூணு இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் பட் உங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் யூஸ் பண்ணாமல் தன்னுடைய வாயை இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ண ஒரு மூணு ஆர்டிஸ்ட் பற்றி பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூ வேற ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் திஸ் இஸ் விஐசிகே விக்கி சைனிங் ஆஃப் ஃபார் தி டே அண்ட் டாடா பை, டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒன்எஸ்டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.